வணக்கம் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியுமாயின் வாக்காளர் அட்டை இல்லாவிட்டாலும் தேர்தலில் வாக்களிக்க முடியும் என பிப்ரல் அமைப்பு தெரிவிப்பு தென்பகுதி வேட்பாளர்களுக்கு அளிக்கும் வாக்கு எமது தலையின் நாமே மண் அள்ளிப்பூடும் செயல் என்று சுட்டிக்காட்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதில் உறுதி என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவிப்பு இசைக்குழுக்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதன் மூலம் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது சூழலை மீண்டும் உருவாக ஜேவிபி முயற்சிப்பதாக மனுஷ நாணயக்கார குற்றச்சாட்டு தொடர்வது விரிவான செய்திகள் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோகத்திற்கான நடவடிக்கைகள் தபால் திணைக்களத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படுகிறது நேற்றைய தினம் விசேட தினமாக அறிவிக்கப்பட்டு வாக்காளர் அட்டை விநியோகம் மேற்கொள்ளப்பட்டது எவ்வாறெனினும் ஆண்டு அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியுமாயின் வாக்காளர் அட்டை இல்லாவிட்டாலும் தேர்தலில் வாக்களிக்க முடியும் என பிப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவும் தபால் திணைக்களமும் இணைந்து அதிகாரப்பூர்வ வாக்காளர் அட்டை விநியோக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த வாக்காளர் அட்டைகள் கிடைத்தாலும் கிடைக்கப்பெறாவிட்டாலும் வாக்களிப்பதற்கு அது தடையாகாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து வாக்காளர்களும் இந்த வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்படும் என்று நாம் நம்புகின்றோம் என்றும் தெரிவித்தார் வாக்களிப்பு நிலையம் எதுகென தெரிந்தால் வாக்காளர் பட்டியலில் பெயர் பதிவு செய்யப்பட்டிருந்தால் ஆடல் அடையாளத்தை உறுதி செய்யும் ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்களிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடு குறித்து எந்தவித குழப்பமும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சமூக ஊடக பதவியில் இதனை தெரிவித்துள்ள அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது செப்டம்பர் முதலாம் தேதி பவுனியாவில் அறிவிக்கப்பட்டது போன்று இலங்கை தமிழரசு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பது என்று உத்தியோகபூர்வ முடிவு கெடுத்துள்ளது எனது கட்சியின் அனைத்து உறுப்பினர்களதும் நிலைப்பாடு இது இதுவே எனது நிலைப்பாடு இந்த நிலைப்பாடு குறித்து எந்த குழப்பமும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதில் உறுதி இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்தார் தனது அரசியல் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் இருந்துதான் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதன் அடிப்படையிலேயே காலத்தின் தேவை உணர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் நடைபெற நடைபெறவுள்ள நிலையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினால் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக அறிவித்திருக்கும் நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நேத்திரனை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருப்பதாக ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி லண்டனுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த ஸ்ரீதரன் அங்கு முதலாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் குமரன் உள்ளடங்களாக பல்வேறு தரப்புகளை சந்தித்து கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தார் அதன் ஓர் அங்கமாக தினங்களுக்கு முன்னர் பிரித்தானியவால் புலம்பெயர் தமிழர்களின் ஏற்பாட்டில் அங்கு நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றிய ஸ்ரீதரன் ஈழத்தமிழர்களை தமிழர்களை மையப்படுத்திய தமிழ்த் தேசிய அரசியல் நீரோட்டத்தின் இனத்தின் இருப்புக்காகவும் இறமைக்காகவும் அரசியல் பணியாற்றுவதற்காகவே நான் இணைந்து கொண்டேன் எனது அரசியல் பயணத்தையும் அது சார்ந்த பணிகளையும் அதே தமிழ்த் தேசிய நிலைப்பாட்டிலிருந்துதான் எமது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் இறுதி வரை அந்த கொள்கையில் புரள்வெற்று பயணிக்கு தலைப்பட்டுள்ளேன் என்றும் தெரிவித்திருந்தார் அது மாத்திரமன்றி அதன் அடிப்படையிலேயே காலத்தின் தேவை உணர்ந்து தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் தாம் உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தென்பகுதி வேட்பாளர்களுக்கு அளிக்கும் வாக்குமது தலையில் நாமே மண்ணடி போடும் செயல் என்று தமிழ் பொது கட்டமைப்பின் வேட்பாளர் அரியணைத்திறன் தெரிவித்தார் வவுனியாவில் இடம்பெற்ற கூட்டத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த கவர் பரவலாக பேசப்படுகின்ற மூன்று தென்பகுதி ஜனாதிபதி வேட்பாளர்களும் அளிக்கின்ற வாக்குகளானது எமது தலையிலே நாமே மண்ணை எள்ளி கொட்டுவதற்கு சமமாக இருக்கும் என்பதற்கு மாற்று கருத்து இல்லை இதில் சஜித் பிரேமதாசா ஆயிரம் விகாரைகளை கட்டுவதாக தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் யார் ஒரு கட்சி கூறுகின்றது என்பதற்காக நீங்கள் அவருக்கு அளிக்கின்ற வாக்கானது பன்சலைகளுக்கு வைக்கின்ற ஒவ்வொரு கல்லாகத்தான் இருக்கும் அதேபோல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கானது இருக்கின்ற நிலங்களை இன்னமும் இழந்து செல்வதாகவே இருக்கும் ஒரு கட்டமைப்பாக ஒரு தேசமாக ஒரு இனத்தின் விடுதலையாக இருந்த எம்மை சிதைத்த பெருமை அவரைத்தான் சாரும் அதேபோல் போல் அனருகுமாரதி திசாநாயக்க எமது இணைந்த வடக்கு கிழக்கை பிரித்தவராக இருக்கிறார் இவ்வாறானவர்களை தென்பகுதியில் இருந்து அழைத்து வந்து மாலை போட்டு பொன்னாடை போத்தி வரவேற்கின்ற ஒரு வெட்கம் கெட்ட சமூகமாக நாம் மாறி வருகிறோம் ஆகவே இந்த பொதுக்கட்டமைப்பு ஊடாக ஒரு செய்தியை சொல்வதற்காகவே நான் வந்திருக்கின்றேனே தவிர ஒரு ஜனாதிபதியாக வருவதற்கோ அல்லது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அந்த கதிரியை பிடிப்பதற்காகவோ அல்ல ஏழ மண்ணில் இழந்த உரிமைகளை மீட்பதற்காகவும் நாங்கள் நாங்களாகவே இருக்கின்றோம் என்பதை சர்வதேசத்திற்கும் இந்தியாவுக்கும் தென் இலங்கைக்கும் ஏன் ஒன்பதாவது ஜனாதிபதியாக வர இருக்கின்றவர்களுக்கும் அந்த தகவலை நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம் எங்களுடைய வடக்கு கிழக்கில் ஒரு இனமாக ஒரு தேசமாக ஒன்றிணைந்து கட்டமைப்புக்குள் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை பெறுவதற்காக எங்களுடைய இனம் ஒன்றிணைந்து தனது ஆதரவை தெரிவிக்கிறது என்ற ஒரு செய்தியை நாங்கள் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம் அடுத்த பதிமூன்று நாட்களுக்கு பல போலியான செய்திகள் என்னை பற்றி வரலாம் இருபதாம் தேதி கூட அறிநேதரன் இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்ற செய்தி கூட இந்த சமூக வலைதளங்களின் ஊடாக வரலாம் ஆனால் நான் எந்த விதமான மாற்றத்திற்கும் உட்பட போவதில்லை ஆகவே நீங்கள் சங்குக்கு போடுகின்ற பொல்லடியானது எமது இனத்திற்கான புள்ளடி என்பதையும் எமது விடுதலைக்கான புள்ளடி என்பதையும் எமது மண் மீட்புக்கான புள்ளடி என்பதையும் உணர்ந்து செயல்படுங்கள் என்று தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு நாளை வவுனியாவில் கூட உள்ளது இதன்படி மாவி சீனாத் ராஜா சி வி கே சிவஞானம் எம் ஏ சுமந்திரன் ஸ்ரீதரன் மற்றும் சத்தியலிங்கம் ஆகியோர் கூடி கலந்துரையாட உள்ளனர் இந்த சந்திப்பு தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்தின் அலுவலகத்தில் கூட உள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய்ந்து அறிக்கை வெளியிடும் நோக்கில் இந்த சிறப்பு குழு நியமிக்கப்பட்டிருந்தது இதன்படி நாளை கூடி ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதில் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் கடும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது கடந்த முதலாம் தேதி கட்சியின் மத்திய குழு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித்தை ஆதரிப்பதாக கூறியிருந்தது எனினும் இந்த தீர்மானத்தை மறுத்திருந்த கட்சியின் தலைவர் மாவை சீநாத ராஜா மறுநாள் அதனை ஏற்றுக் கொண்டிருந்தார் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பாக தமிழரசுக் கட்சிக்குள் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த குழப்பங்களை தணிக்கும் நோக்கில் நாளை சிறப்பு குழு குடியிருதி முடிவு எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே எதிர்வரும் பதினான்காம் தேதி தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்படி நாளை எடுக்கப்படும் தீர்மானம் மத்திய குழு கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டு இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இசைக்குழுக்கள் மற்றும் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்துவதன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பது போன்றதொரு சூழலை மீண்டும் உருவாக ஜேவிபி முயற்சிப்பதாக ஜனாதிபதியின் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பிலான ஆலோசகர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்ட கவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்கள் நேற்று காலையில் பிரச்சாரம் செய்தோம் பதினான்காயிரம் இடங்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்யப்பட்டது காலையில் வீடு வீடாக ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் செய்ய கேஸ்பேவர் டிபோவில் இருபத்தைந்து பேருந்துகள் முன்பதிவு செய்து அதில் பொதுமக்களை ஜேவிபியினர் அழைத்து வந்துள்ளனர் ஜேவிபியின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் என்று கூறிக்கொண்டு நாடு முழுவதிலும் உள்ள மக்களை அழைத்து வந்து காலையில் பிரச்சாரம் செய்கின்றார்கள் இவ்வாறுதான் அவர்களால் போலி மக்கள் அலை உருவாக்கப்பட்டுள்ளது எனவே காலையில் இருப்பவர்கள் யாரும் முட்டாள்கள் இல்லை என்று நான் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் இதனை ஊடகங்கள் ஆராய்ந்து பொதுமக்களுக்கு சரியான தகவல்களை வழங்க வேண்டும் ஊடகவியலாளர்களுக்கு உண்மையை கூற வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை வடக்கிற்கு சென்று தென்னிலங்கை மக்கள் தேர்தலில் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளதாகவும் அதனை வடக்கில் உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார் வடக்கு மக்கள் மாத்திரம் அந்த தீர்மானத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கும்போது தென்பகுதி மக்கள் எவ்வாறு செயல்படுவார்கள் என்பது தமக்கு தெரியாது என்றும் அச்சுறுத்துகின்றார் ஜேவிபி பேரணிக்கு சென்று வானுவ அதிகாரியை அச்சுறுத்தும் வீடியோக்களை பார்த்திருக்கிறோம் எவ்வாறான அச்சுறுத்தல்களை விடுத்து மீண்டும் எண்பத்தெட்டு எண்பத்தொன்பது போன்ற சூழ்நிலையை உருவாக்க முயற்சிக்கின்றனர் அதன் மூலம் ஒரு பேரழிவை உருவாக்க பார்க்கின்றார்கள் இதை நாட்டு மக்கள் சிந்தனை செய்ய வேண்டும் இது போன்ற விடயங்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்